காலம் திருச்சூரில் ஒரே நாளில் 3 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் தப்பியவர்களை நாமக்கல் அருகே போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்தனர். கேரள மாநிலம் திருச்சூரில் வெள்ளை நிற காரில் வந்த கும்பல் 3 இடங்களில் ஏடிஎம் எந்திரங்களை உடைத்து 65 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சியே இது. திருச்சூர் சொர்ணூர் சாலையில் உள்ள 2 ஏடிஎம் எந்திரங்கள் மற்றும் நகரின் மற்றொரு பகுதியில் இருந்த 1 ஏடிஎம் எந்திரம் என 3 ஏடிஎம் எந்திரங்களை கேஸ் கட்டிங் மூலம் வெட்டி எடுத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 ஏடிஎம் எந்திரங்களிலும் அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலான இடைப்பட்ட காலத்தில் கைவரிசை காட்டியிருப்பது உறுதியானது. திருச்சூரில் 3 ஏடிஎம் எந்திரங்களை கேஸ் கட்டிங் மூலம் உடைத்தது போன்றே தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மற்றும் ஒசூர் பகுதியிலும் தொடர் கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. கிருஷ்ணகிரியில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையங்களிலும் ஒசூரில் தனியார் நிறுவன வங்கி ஏடிஎம் எந்திரத்தையும் உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றவர்கள் இன்னும் பிடிபடவில்லை. அதில் ஈடுபட்டவர்களே திருச்சூரிலும் கைவரிசை காட்டியிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. இதற்கிடையில் கோவையில் இருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று பச்சாம்பாளையம் என்ற இடத்தில் சில வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றது. அந்த லாரியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அவர்கள் மீது மோதுவது போல ஓட்டி வந்து தப்பிச் சென்றனர். அதுகுறித்து வெப்படை மற்றும் குமாரபாளையம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் ஜீப்களில் கண்டெய்னரை விரட்டிச் சென்றனர். அவர்களுடன் பொதுமக்களும் வாகனங்களில் விரைந்தனர். ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கண்டெய்னர் லாரியை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றதால் அந்த வழியாக சென்றவர்கள் பரபரப்பு அடைந்தனர். சங்ககிரி சிமெண்ட் ஆலை அருகே கண்டெய்னர் வந்ததும் அங்குள்ள பிரிவு ரோட்டுக்குள் புகுந்து வெப்படை நோக்கி செல்ல முயன்றது. அதற்குள் அங்கு வந்த வெப்படை போலீசார் வாகனங்களை குறுக்கே நிறுத்தி தடை ஏற்படுத்தினர். அதை கண்ட கண்டெய்னர் ஓட்டுநர் போலீசார் மீது மோதுவது போன்று வேகமாக ஓட்டி வந்தார். உஷாரடைந்த போலீசாரும் பொதுமக்களும் கண்டெய்னர் லாரி மீது சரமாரியாக கற்களை வீசினர். இதில் நிலை குலைந்த ஓட்டுநர் கண்டெய்னரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார். அதில் இருந்த கிளீனரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து விசாரித்தனர். அப்போது கண்டெய்னருக்குள் ஏடிஎம் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் அவர்கள் கையில் துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் கூறினார். அதனால் போலீசார் உஷாரடைந்தனர். பொதுமக்கள் கூடிய இடத்தில் வைத்து கண்டெய்னரை திறந்தால் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடும் என கருதிய அவர்கள் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு கண்டெய்னர் லாரியை ஓட்டிச் சென்று நிறுத்தியுள்ளனர். அதை சுற்றிலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் நிறுத்தப்பட்டனர். கண்டெய்னரில் பதுங்கியிருந்த கொள்ளையர்களை போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்தனர். அவர்களில் ஒருவர் உயிரிழந்தார். மற்ற 5 பேரையும் இரகசிய இடத்துக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். கொள்ளையர்கள் பயணித்த கண்டெய்னருக்குள் வெள்ளை நிற கார் ஒன்றும் சிக்கியது. அதில் திருச்சூர் ஏடிஎம் எந்திரங்களில் கொள்ளையடித்த பணத்தை பதுக்கியுள்ளனர். கண்டெய்னர் லாரியில் ஏடிஎம் எந்திரம் ஒன்றும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருத்தர் ஃபயர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிடல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிடல் நிலவரம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஹரியானா ராஜஸ்தான் மாநில கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரிகளில் பதுங்கி கொலை கொள்ளையை அரங்கேற்றுவதில் கைதேர்ந்தவர்கள். சேலத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் காங்கிரஸ் பிரமுகருமான தாளமுத்து நடராஜன், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சுதர்சனம் ஆகியோர் வீடுகளில் கொள்ளையடித்ததோடு சுட்டுக் கொன்ற கொள்ளையர்களும் கண்டெய்னரில் வந்தே கைவரிசை காட்டினார்கள். கடந்த 2005 இந்த சம்பவம் நடந்தது. அவர்களை மையமாக வைத்து தீரன் அதிகாரம் 1 திரைப்படம் வெளியானது. அதே பாணியில் தற்போது ராஜஸ்தான் கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரியில் பதுங்கி ஏடிஎம் மையங்களில் கொள்ளையை அரங்கேற்றி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.